வெஜிடபிளுக்கு தேவையான பொருட்கள் காலிஃப்ளவர், மஷ்ரூம், நறுக்கிய கேரட் பீன்ஸ், பட்டாணி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு, சீரகம், வெண்ணெய், நறுக்கிய கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, தனியாத்தூள், மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், அரித்த தக்காளி, அரித்த முந்திரி, அரித்த வெங்காயம். சரி, இப்போ என்ன சூடு? இப்போ வெங்காயம் விழுது போடு. வெங்காயம் விழுதுதோடு சேர்த்து போடுறோமா? இந்த வெங்காயம் எப்படி செஃப், நல்லா வதக்கி அரைக்கணுமா இல்ல பச்சை வெங்காயத்தையே அரைச்சு வச்சுக்கலாமா? இல்ல இல்ல, நல்லா வேக வச்சிட்டு. வேக வைக்கணுமா? தண்ணியில வேக வைக்கணுமா? தண்ணியில இல்ல, எண்ணெய் விட்டு வரணும். அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். போடும் தக்காளி, நல்லா போடும் கிரேவி தானே, போடும். போடும் தக்காளியும் நம்ம வதக்கி சேர்த்துருக்கோமா இல்ல பச்சையை அரைச்சு சேர்க்கிறோமா? இதுவும் ஆயிடுச்சு தான், வேக வச்சு தான். வேக வச்சு அரைச்சு சேர்த்துருக்கோம். வேக வைக்காம செஞ்சா புளிப்பு தன்மை உண்டாகிடும். நல்லா வேக வச்சு நல்லா ஆயில் குக் பண்ணா நல்லா. இஞ்சி பூண்டு போடுறதுக்கு வந்த காரணம் வந்து பௌத்தில் உள்ள இதெல்லாம் நல்லா ஜீர்ணிக்கக்கூடிய மஞ்சாத்தூள் போடும், கொஞ்சம் மிளகாத்தூள் போடும். போதும் இன்னும் தனியாத்தூள் போடுங்க. போதும் சீரகத்தூள் போடும். சீரகத்தூள் போடும். இல்லை, ஏற்கனவே இங்கே சோம்பு எடுத்து வச்சிருக்கீங்க, அரைச்சி தான் சோம்பு சீரகத்தெல்லாம் அரைச்சி தான் மொத்தமாக சேர்த்து வச்சுருக்கோம். இதில் கறி மசாலா மாதிரி சேர்த்து வச்சுருக்கோம். போதுமா? முந்திரி விழுது போதும். போதும். காலிஃப்ளவர் போதும். ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோமா? ஆமா ஆமா. காலிஃப்ளவர்லாம் நான் காலிஃப்ளவர் வேக வச்சு போடு. பட்டாணி போடு. இதுவும் வேக வச்சது தானா? ஆமா, இது வேக வச்சு போடு. தி வெஜிடபிள் போடு. கேரட்டும் பீன்ஸும் நறுக்கி வச்சிருக்கோம். கேரட் பீன்ஸ் மஷ்ரூம் போடும் போடும். இதுவும் வேக வச்சு வச்சு. ஆமா, இது வேக வச்சுதான். ஒரு தண்ணி ஊத்து, தண்ணி ஊத்து. கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊத்து. நெய் எதுக்கு சேர்க்கிறோம்? டேஸ்ட்டுக்கு தான். சரி, டேஸ்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு சுவையானதான் வெண்ணெய். போதும் போதும் போதும். உப்பு வந்து கடைசியில் போடுறது தான் ரொம்ப நல்லது.